அரவெனும் ராகு ஐயனே போற்றி காவாத் அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கனியே ரம்மியா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி. சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வருடம் 2023 அக்டோபர் மாதம் 8ஆம் திகதி ராகு கேது பெயர்ச்சிகள் நடைபெறுகிறது. ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசிக்கு உண்டானதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும், தெளிவாகவும் உணர்ந்து கொள்ள முடியும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களை பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமான ஒரு செயல் வடிவம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னா அவங்க மனசில் அதை முதல்ல உருவகப்படுத்தி மனதில் ரீதியாகவே அதில் முதல்ல அவங்க வெற்றி பெற்று விட்ட பிறகுதான் அந்த செயலில் அவங்க இறங்குவாங்க. அதனால தான் இவங்க இறங்கின தொழில் அப்படிங்கிறது நல்ல வெற்றியாகவும் வளர்ச்சியாகவுமே இருக்கும். இவங்களுக்கு ஒரு சந்திரன் மட்டும் இருக்கக்கூடிய இடம் லக்னப்படி நல்லா இருந்துருச்சு அப்படின்னா ஓஹோ என்று இவர்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய அமைப்பு இவர்களிடம் இருக்கும். எந்த கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பல தடவை நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துலேயே ஒரு நபர் 50 பேர்கிட்ட வந்து நல்ல பெயர், 50 பேர்கிட்ட கெட்ட பெயர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 95 பேர்களிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய பக்குவமும் அவருக்கு உண்டானபடியான நிதான பொறுமையும் இவர்களிடம் இருக்கும். அதுதான் இவர்களுக்கு வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையான ஒரு செயல்பாடு. அப்படியான அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த ராகு கேது பெயர்ச்சியினால அதிகமான நன்மைகள் பெறக்கூடியவர்கள் முதன்மையானவர்கள் யாரு அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய நீங்கள் தான். ஏன் அப்படின்னா ரெட்ரோகிரேட் மோஷன் என்று சொல்லுவார்கள். எப்போதுமாக பின்னோக்கியே செல்லக்கூடிய தன்மை கொண்டவர்கள் ராகுவும் கேதுவும். இப்படியான இந்த இரு துருவங்கள், அதாவது எப்போதுமே தன்னைத்தானே சமச்சீராக 180 டிகிரியிலே தங்களை பரிமாறிக்கொள்ளுபவர்கள் அந்த ராகுகேது பகவான். இவர்கள் யார் என்றால் சூரிய பகவானினுடைய சுழற்சியிலையும் சந்திர பகவானினுடைய சுழற்சியிலையும் அவர்கள் இரண்டு இடத்திலே தங்களைத்தானே அவர்களுடைய ஆர்பிட்டில் இன்டர்செப்ட் என்று சொல்வார்கள், வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி. அதனுடைய மேல் முனையை ராகு என்றும் அடிமுனையை கேது என்றும் சொல்லுவது நம்மளுடைய முன்னோர்களினுடைய மரபு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் கூட இவர்களுக்கு நோட்ஸ், ஆன்டி நோட்ஸ், டினோட்ஸ் என்று இவர்களை வைத்து இவர்களுடைய இடத்தை கிரகஸ்புடங்களை செய்வார்கள். இவர்களுக்கென்று தனியான ஒரு உருவம் கிடையாது, தனியான ஒரு ஸ்தானம் கிடையாது, வீடு கிடையாது, அப்படி நிறைய இருக்குது. ஆனால் இவர்கள் ஒரு சாயா கிரகம். எந்த இடத்தில் இந்த சூரியனும் சந்திரனுடைய சந்திப்பு ஆர்பிட்டரி பொசிஷன் சந்திக்கின்றதோ அந்த இடத்தையே ராகுகேது என்று சொல்லுவது நம்மளுடைய முன்னோர்களினுடைய தொன்று தொட்ட ஒரு பாரம்பரியம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ராகுவும் கேதுவும் ஒரு நிழல் கிரகங்கள் என்பதனாலே எதனின் இடத்தில் இருக்கின்றார்களோ அதை அப்படியே கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகளை கொண்டவர்கள். இன்னொரு வார்த்தை சிறப்பாக முக்கியமாக சொல்லணும்னா ராகுவையும் கேதுவையும் வைத்து ஒரு பலன் சொல்ல ஆரம்பித்து விட்டாலே அவர்தான் ஒரு முழுமையான ஜோதிடர் என்றே சொல்ல முடியும். ராகு கேதுவை மட்டுமே வச்சு எளிமையான பல விஷயங்களை பல பலன்களை நாம் சொல்ல முடியும். அப்படியான ஒரு முக்கியமான கிரகம் சாயா கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும். மற்ற தாரா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற கிரகங்கள் எல்லாற்றுமே நேரடியாக செல்லக்கூடிய தன்மை, சாரம், அதிசாரம், அதே மாதிரி நேர்கதி, வக்கரகதி, அதிவக்கரம் அப்படின்னு நிறைய அவர்களுடைய பொசிஷன் இருக்கும். ராஜகிரகங்களுக்கு எப்போதுமாக நேர்கிரதி மட்டுமே உள்ளது. இப்படியாக இந்த சாயா கிரகங்களுக்கு எப்போதுமே பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அதனால் இந்த வருடம் அவர்கள் வந்து பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மேஷத்திலிருந்து மீனத்தீருக்கு ராகு பகவான் வருகிறார். அப்படியே கேது பகவானை பார்த்தோமே ஆனால் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். முன் சொன்ன மாதிரி தான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2023
2023 எத்தனை காலம் அவர்கள் அங்கே இருக்க போகிறார்கள் என்று பார்த்தால் சற்றேறக்குறைய 18 மாதங்கள் எதுவரை அப்படினு பாத்தீங்கன்னா 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை இவர்கள் அந்த இடத்திலே இருந்து அருள்பாலிக்க போகின்றார்கள் அப்படியான அந்த சமயத்தில் அவர்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினா இந்த ராகுவும் கேதுவும் ஒரு முக்கியமான கிரகம் இவர்கள் வந்து நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்தை பெற வேண்டும் என்னும் பொருட்டு இரண்டு புத்திரர்கள் அதாவது சிம்ஹிகா என்று சொல்லக்கூடிய அசுர புத்திரர்கள் அவர்கள் இருவருமாக தேவர்களினுடைய பகுதியில் வந்து உட்கார்ந்து மோகனிடமிருந்து அமிர்தத்தை பெற்றுவிடுகிறார்கள் அந்த சமயத்திலே சூரியனும் சந்திரனும் அவர்களை காட்டி கொடுக்கிறார்கள் இவர்கள் அசுரர்கள் என்று சட்டென்று தன்னுடைய ஆப்பை கையில் இருக்கக்கூடிய ஆப்பையை எடுத்த மோகினி இருவரையும் சமகாரம் செய்கிறார் இருந்த போதிலும் அமிர்தத்தை சாப்பிட்டதனுடைய விளைவாக அவர்கள் அமரத்துவம் பெற்று இவர்களினுடைய தலை அவருடைய உடலும் அவரினுடைய தலை இவருடைய உடலும் பெற்று ஒற்றிக்கொள்கிறது அதனால தான் ராகு பகவானுக்கு பார்த்தோமேனால் மனித தலையும் உடல் பாம்பாகவும் இருக்கும் அதே போல கேது பகவானை பார்த்தோமேனால் தலை வந்து பாம்பாக இருக்கும் உடல் பார்த்தோமேனால் மனித உடல் இருக்கும் இப்படியாக அவர்களுடைய அங்கங்களும் தலைகளும் மாறிவிடுகிறது அப்படியான சமயத்திலே தான் அவர்களுக்கு ராகு கேது என்று பெயர் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அந்த ராகு கேது பகவானை சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்ததனால தான் சூரியனும் சந்திரனையும் அவர்கள் வந்து அந்த ராகு கிறிஸ்தம் கேது கிறிஸ்தமான சமயத்திலே அவர்களுக்கு கிரகணம் ஏற்படுகிறது ஒரு நாள் என்பது வாரத்திலே 7 நாட்களை ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்று நம் முன்னோர்கள் பிரித்தார்கள் ராகுக்கும் கேதுக்கும் நாட்கள் இல்லையே என்று நாம் யோசிக்கின்றோம் ஆனால் ஒரு நாளிலே 1.5 மணி நேரம் ராகு காலம் என்றும் 1.5 மணி நேரம் அவருக்கு யமகண்டம் என்கிற அந்த பகுதியை நாம் பிரிக்கின்றோம் அப்படியாக ஒரு மாதம் முழுவதும் நாம் பார்த்தோமே ஆனால் ஒரு நாள்ல 3 மணி நேரம் கட் ஆகும் இத நாம பார்த்தோம்னா 24ல 21 மணி நேரம் தான் வரும் இப்படியாக அந்த 3 மணி நேரம் 3 மணி நேரம் 7 நாட்களையும் நாம் கூட்டி பார்த்தோம்னா இது தனியாக பாத்தீங்கன்னா 21 மணி நேரம் வந்துரும் இப்படியாக ராகு கேதுக்கும் ஒவ்வொரு நாளிலும் அவர்களுக்கென்று தனியாக காலத்தை ஒதுக்கினார்கள் நமது முன்னோர்கள் இப்படியான ஒரு அதீதமான சக்தி கொண்டவர்கள் ராகுவும் கேதுவும் ஒரு மனிதனுக்கு நல்ல இடத்தில் இருந்தார்களே ஆனால் அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்திலே இருப்பார்கள் அதே மாதிரி கெடுபலன் கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருந்தாலும் கடுமையான கெடுதலை அவர்கள் குடிப்பார்கள் அப்படியாக இந்த ராகு கேது பகவானினுடைய பெயர்ச்சி இப்போது நடைபெறுகிறது இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் நல்ல இடத்திற்கு வருகிறார் உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருகிறார் முக்கியமாக இந்த இடம் 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் வந்து லாபஸ்தானம் அப்படின்னு பேர் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு அதுலேருந்து 2ஆம் பாவத்திற்கு அப்புறம் கேது பகவான் வரார் கேது பகவான் வருது பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் இது ஒரு பக்கம் போகஸ்தானம்னு பேரு 11 அந்த போகஸ்தானத்திற்கு ராகு பகவான் ராகு பகவான் போகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இன்னொன்று மணி மந்திர ஔஷதத்தை வழங்கக்கூடியவர் அப்படியானவர் 11ஆம் இடத்திற்கு வருகின்றதுனால சுகபோகங்களை பூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா உல்லாச பிரயாணங்கள் அதிகமாக நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வர வேண்டும் இன்ப சுற்றுலாக்கள் சென்று வர வேண்டும் என்று நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் எல்லாம் இப்போது மெய்ப்படவிருக்கின்றது செய்தொழிலே அதிகப்படியான நன்மைகளை பெறவிருக்கின்றீர்கள் அதே மாதிரி சிறிய வகையான முதலீடை செய்து பெரிய வகையான லாபத்தை அள்ள போகிறீர்கள் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல பலன்களை வழங்கும் ராகு பகவானினுடைய அந்த 11ஆம் இடத்தில் இருக்கின்றபடினாலும் கேது பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கின்றபடியினாலும் குழந்தை பிறக்க வேண்டும் என்கிற இயக்கத்துடன் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவிருக்கின்றது மனோரதங்கள் பூரணமாக நிவர்த்தி அடையவிருக்கின்றது வெகு நாட்களாக இறைவனிடம் நீங்கள் வேண்டி இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை இன்னும் செய்து முடிக்கவே இல்லையே இந்த பிரார்த்தனையை செஞ்சிடணும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு தீர்த்த யாத்திரை செய்யணும் பாத யாத்திரை போகணும் இந்த சாமிக்கு இந்த விஷயத்தை நாம செய்யணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்துடன் நீங்க இருக்கீங்க ஆனால் அது உங்களுக்கு தட்டி 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 கால சூழ்நிலைகள் உங்களை செய்ய விடாம இருக்கின்றது இந்த காலத்திலே அதை செய்து முடிப்பதற்கான நல்ல சூழ்நிலைகள் உருவாகுகின்றது அது மட்டுமல்ல அதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளும் குடும்பத்திலே நல்ல மன ஒற்றுமையும் அமையும் அந்த செயல் செய்வதற்கு நீங்கள் புறப்படும் சமயம் பார்த்தீங்கன்னா பல சொந்தக்காரங்க உங்களுக்கு நானும் அந்த தீர்த்த யாத்திரை செய்கிறேன் நானும் அந்த தெய்வத்தை வணங்க வருகிறேன் என்று உங்களுடன் சேர்ந்து அவர்களும் சேர்ந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வார்கள் அப்படியான ஒரு குடும்ப ஒற்றுமை
நன்மை இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்குமான பரஸ்பர அன்புகள் அதிகரிக்கவிருக்கின்றது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆக வேண்டும் என்கிற ஆசையில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் சேருகின்றது. முக்கியமாக இந்த ராகு கேது பெயர்ச்சியினாலே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நல்ல தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை எண்ணெயை வழிபாடு செய்யணும். துர்கை எண்ணெயை எப்படி வழிபாடு பண்ணணும், எந்த சமயத்தில் வழிபாடு பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணி வரை இருக்கக்கூடிய ராகு காலம், அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமையிலே மதியம் 3:00 முதல் 4:30 வரை இருக்கக்கூடிய ராகு காலம், அதே மாதிரி வெள்ளிக்கிழமையிலே மதியம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை இருக்கக்கூடிய ராகு காலம். இந்த சமயத்திலே அம்மனுக்கு குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த ராகு கேதுனாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். மேலும் இந்த ராகு கேது பெயர்ச்சினாலே உங்களோட தனித்துவமான உங்கள் ஜாதகத்திற்கு எப்படி பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது, ராகு கேது திசையிலே உங்களுக்கு எப்படியான பலாபலங்கள் கிடைக்கும் என்கிற உங்களோட தனித்துவமான உங்களுடைய குடும்ப நலன் சார்ந்த ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பு கொள்ளவும். சிவாய நமஹ. ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவினும் ராகு ஐயனே போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கன்னியே ரம்மியா போற்றி. கேதுதேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி கேதுதேவே கேண்மையாய் ரட்சி. ராகவே நமஹ, கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய டிவோஷினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வன் காஞ்சி காமக்கோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரபடம் காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது டிவோஷினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதாவது இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்படின்னு எடுத்திருந்தால் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது தங்களுக்கு. கடந்த ஆண்டு பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சங்கடங்களில் இருந்து ரிஷபராசி நேயர்கள் மற்ற கிரகங்கள்னாலும் பாதிக்கப்பட்டு சனி குருவாலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தவங்க, ராகு 12 இடத்துலேருந்து தங்களுக்கு விரயத்தை கொடுத்து வந்த ராகு இப்போ 11 இடத்துக்கு சென்று லாபத்தை தரக்கூடிய விதமாக, நன்மையை தரக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்காரு. 1.5 ஒருக்கா பயிற்சி ஆகக்கூடியது தான் ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேதுக்களுக்கு அப்படின்னு சொந்த வீடு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன். ராகு யோகத்தை கொடுப்பார், கேது மோட்சத்தை கொடுப்பார். ஒருவருடைய ஜாதகத்தில் 12 இடத்துல கேது இருந்தால் மீண்டும் பிறப்பு கிடையாது, மோட்சம் அவனுக்கு. அது எல்லாருக்கும் அமையாது. போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணால் தான் இந்த ஜென்மத்தில் 12 கேது வரும். ஏன்னா மீண்டும் பிறப்பு தான். பிறப்புலேயும் பல வகையான பிறப்புகள் உண்டு. எடுத்தோடனே மனித பிறவி நமக்கெல்லாம் கிடைக்கிறது நம்மளாம் நினச்சிக்கிறோம். சிவபுராணத்தில் மணிவாசகர் சொல்வார், மாணிக்க வாசகர், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் மிருகங்களாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கிணங்களாய். இதெல்லாம் தாண்டணும். புல்லாக பிறக்கணும், புழுவாக பிறக்கணும், பாம்பாக பிறக்கணும், கல்லாக பிறக்கணும், எல்லாம் ஒரே தர கிடையாது. பாம்புன்னா அதுலேயே எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, புல்லுன்னா எத்தனை அது எல்லாமே பிறக்கணும், பறவைன்னா அதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாம் பிறந்து இதெல்லாம் தாண்டி கடைசியில் வரக்கூடியது தான் மனித பிறப்பு. மனிதனுக்கு அப்புறம் என்ன சொல்கிறார், மனிதராய் பேயாய் கிணங்களாய். மனிதனில் இருந்து தேவராக போனவனும் போகலாம், முக்தி கிடச்சி மீண்டும் அவனுடைய பூர்வ புண்ணியத்தை வச்சு மீண்டும் புல்லிலிருந்து கூட வரலாம், அல்லது பேயா போனாலும் போகலாம், அவனுடைய பண்ணக்கூடிய கர்ம வினையை பொறுத்து. இந்த கர்ம வினை அப்படிங்கிறது தான் ஜாதகம். நம்ம ஜாதகம் பார்க்குறோம்ல, ஜாதகம் பார்த்து பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம். ஒருத்தருக்கு இதில் பிரச்சனை அப்படின்னா, இப்போது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா உடனே என்ன பண்ணிடுறோம், டாக்டர்கிட்ட போயிடுறோம், அவர் வந்து வைத்தியம் செய்கிறார், உடம்பு சரியாக போயிடும். அதே தான் ஜாதகங்கிறது, வாழ்க்கை சரியில்லை, பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ அதற்குண்டான பரிகாரங்களை நம்ம செய்யும் பொழுது அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுது, நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடும். ரெண்டும் ஒன்று தான். அதனால் சில பேர் சொல்லலாம் ஜாதகம் பார்த்தா பரிகாரம் தீர்வாகாது, அதெல்லாம் கிடையாது. பரிகாரங்கிறது உண்டு, அதற்குண்டான திருப்தி. இப்போது உங்கள்கிட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு போகும்போதே மாலை வாங்கிட்டு போவான், ஸ்வீட் வாங்கிட்டு போகிறான். ஒரு மேலதிகாரியை பார்க்கும் பொழுது
அவர் என்ன பண்ணுவார், வாங்கிட்டு என்னப்பா சரி சைன் போட கொடுக்குறாரோ இல்லையா, அதுக்கு அதுதான் பரிகாரம். அந்த மாதிரி அந்த தெய்வங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம் வந்து செய்யும்பொழுது அவர் சந்தோஷப்படுறார், நமக்கு உண்டான கஷ்டங்களை நீக்கிறார். இது பரிகாரம். இப்போது நம்ம ராகு கேது பயிற்சி அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நான் சொன்ன மாதிரி இந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆவாங்க. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய காலம் 1.5 ஆண்டுகள். அது இப்போ எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னால் மங்களகரமான சோபகிருத வருடம் இப்போ நடக்கிறது. சோபகிருத வருடம் புரட்டாசி மாதம், தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். ஆங்கில மாதம்னு பார்த்தோம்னா 8/10/2023 அக்டோபர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 3:40 ராகு பகவான் மேஷம் ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மற்ற கிரகங்கள் ராகு கேதுவை தவிர மற்ற 7 கிரகங்களும் கிளாக் வைஸாக வருவாங்க. மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போவாங்க, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அப்படியே ரவுண்டாக அடுத்தடுத்தாக போவாங்க. இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே அப்பிரதட்சிணமாக. மேஷத்துக்கு அப்புறம் என்ன ராசி ரிஷபம், ஆனால் அதுக்கு போக மாட்டார் ராகு. மேஷத்துக்கு அப்புறம் மீனத்துக்கு ரிட்டர்ன். அதனால தான் நவகிரகத்தை சுற்றி கும்பிடும் பொழுது நம்ம 7 பிரதட்சிணம் 7 ரவுண்டு கரெக்டாகவும் ஆன்டி கிளாக் வைஸ் ஆகவும் அப்புறம் 2 ரவுண்டு இப்படி அப்பிரதட்சிணமாகவும் ஆன்டி கிளாக் வைஸ் ஆகும்னா தான் ராகு கேதுக்கு போய் சேரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ ராகுவும் கேதுவும் இப்படி ரிட்டர்னில் வரக்கூடியதுனால ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும் கேது பகவான் துலாமிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகும் பொழுது என்னென்ன பலாபலன்களை தரப்போகிறார், எப்படி இருக்குது இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த பதிவின் மூலமாக பார்க்குறோம். இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் இப்போ என்னென்னலாம் சிரமப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதாவது ஜாதக ரீதியாக பொது கிரகங்களுடைய சார்பாக பார்த்தோம்னா, அதாவது சொத்து நிலம் மூலமாக வழக்கு சண்டையில் சிக்கி இருக்கக்கூடிய தாங்கள் அதிலிருந்து மீளலாம். சொத்து நிலம் நிலத்தகராறு இடத்தகராறு இந்த மாதிரி பிரச்சனைகளை ரொம்ப மாட்டின்னு இருக்கக்கூடியவங்க அதன் மூலமாக எப்படா தீரும் அப்படின்னு கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு. செய் தொழிலில் தொல்லைகள் அதிகம், அதாவது நம்ம நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. ஆஃபீஸுக்கு போகிறோம், நம்ம வேலையை செஞ்சோம், சம்பளத்தை வாங்கினோம், வந்தோன்னு இருக்க முடியாது. தொல்லைகள், துயரங்கள், வேதனைகள், பக்கத்தில் இருக்கிற சீட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு 9 ஃபைல் வரும், எல்லாம் நீங்கள் தான் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி செய் தொழிலில் தொல்லைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சுருக்கீங்க, சரிங்களா? அதே மாதிரி புதிய நட்பால் பெரியது ஒரு பிரச்சனை. யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் அவன் வாங்கினவன் போயிடுவான், நாம் ஜாமீன் போட்டவன் நம்ம மாட்டேன்னு அதுக்கு வட்டி கட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தடுமாறின்றக்கூடிய சூழ்நிலை இப்போ இருந்துகிட்டு இருக்கும் நம்ம. அதே மாதிரி குழந்தைகளினால் சில பேர் கவலைகள் உண்டாகும். குழந்தை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுவா, ஏதாவது ஒரு வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, தேவையில்லாத நம்மளுடைய வாரிசுகள் மூலமாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைகளை தவிர்த்துருக்கிற ரிஷபராசி நேயர்கள், நீதிமன்றம், காவல்துறை, சட்ட ரீதியான பிரச்சனைகள், சிறைச்சாலையில் தவிர்த்துருக்கிறவங்க, இந்த அவப்பெயர் கெட்ட பெயர் மூலமாக சுமந்துன்னு இருப்போம், பழி இதெல்லாம் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன நன்மையை தருது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதமாக முதல்ல அமையுது. நல்ல தெளிவாக இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுருந்தோம், நம்ம எப்படா விடிவு காலம் வரும் அப்படின்னு காத்துன்றவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு வரப்பிரசாதமாக அமையுது. நன்மையும் உண்டாகும். அதாவது நான் சொல்ல கிடையாது, இது சித்தர்கள் நூலிலிருந்து எடுத்து சொன்னது என்ன நடக்குங்கிறது. நன்மைகள் பல உண்டாகும் இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை பெறலாம். அதே மாதிரி ஜீவன வகையில் சுகம், ஜீவனம்னா வாழ்க்கை, சாப்பிட்றது, தூங்குறது, குடும்பம் நடத்துறது, குழந்தை குட்டிகளை பார்த்துக்கிறது, இதெல்லாமே ஜீவனம். அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, இதெல்லாமே ஜீவனங்கள். அப்போது அண்ணன் தம்பிகளோடு சந்தோஷமாக இருக்கிறது, பகைமை இல்லை. எத்தனை குடும்பத்தில் அண்ணன் தம்பியும் பேசிக்கிறது இல்லை, பார்த்தாலே முறைச்சிப்பாங்க. பக்கத்து பக்கத்து வீட்டில் இருப்பான், அந்த பக்கம் இவ துணி உணர்த்துவான், இந்த பக்கம் அவள் துணி உணர்த்துவா, பார்த்தா சண்டை இருக்கும். அதெல்லாம் இருக்காது. இப்போது ஜீவன வகையில் சந்தோஷம், வஸ்திர லாபம், பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுமா. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய அமைப்பு. சுகஜீவனம், சுகமான தூக்கம், சுகமான சாப்பாடு இதெல்லாம் கிடைக்குமா, இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. மகிழ்ச்சி, மனதில் மகிழ்ச்சி உண்டாகணும்ல. எல்லாம் இருந்தாலும் மகிழ்ச்சி விலைக்கு வாங்க முடியாது. எத்தனை மற்ற எல்லா பொருளையும் வாங்கலாம், மகிழ்ச்சிங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு ஒன்று மகிழ்ச்சி ஏற்படும், ஒருத்தருக்கு சாப்பிட்டா மகிழ்ச்சி, ஒருத்தருக்கு தூங்கினா மகிழ்ச்சி, ஒருத்தர் சினிமா போனால் மகிழ்ச்சி, அந்தந்த பருவத்திற்கேற்ற செயலுக்கேற்ற மகிழ்ச்சி. அப்போது தன்னுடைய சொந்த ஜாதகம் மூலம் எப்படி இருக்கோ அதை வச்சு மகிழ்ச்சிகள் உண்டாகும். தன சேர்க்கை, தன சேர்க்கைன்னா தெரிஞ்சுக்க, பொருளாதாரம் சேர்க்கை வரவும் உண்டாகும்.
குடும்பத்தில் மொத்த மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்களாம். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் குடும்பத்தில் நல்லா இருந்தாலே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதே சமயம் ஒருத்தர் கவலையாக இருந்தால் எல்லோரும் கவலைப்படுவாங்க. அவனை நினச்சவன் அவனை அழைச்சித்தான் சாமி வேதனையாக இருக்குது, ஜாதகமாக வர்றவங்க வச்சு சொல்கிறது அதான் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்போ ஒருத்தருக்கு வந்து சரியில்லைன்னா குடும்பமே கவலையில் மூழ்கும். ஒருத்தர் நல்லா இருந்தால் அந்த குடும்பமே சந்தோஷத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. எதிலும் வெற்றி கிடைக்குமா? தோல்வியே கிடையாதான். இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக எதிலும் வெற்றி. மருத்துவ செலவு, பிரயாண செலவு இவையெல்லாம் படிப்படியாக குறையும். இதனால் வீட்டிலிருந்து வந்த மருத்துவ செலவு, தேவையில்லாத அலைச்சல், போக்குவரத்து, அதெல்லாம் வீண் செலவுகள்லாம் குறையக்கூடிய அமைப்பு இருக்கும். பலவிதமான அனுகூலங்கள் ஏற்படும். பலவிதமான அனுகூலம்னால் நமக்கு போகிற பக்கம்னால் ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் லிங்க், ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா இவர் மூலமாக இவர் மூலமாக லிங்கு, இப்போ அந்த லிங்க் மூலமாக பெரிய ஒரு தொடர்பு, பெரிய வளர்ச்சி இதெல்லாம் உண்டாகும். நமக்கு உடன் பிறந்தவர்கள் பெரிதும் முன்னேறுவார்கள். நாம் மட்டும் இல்லை, நம்ம சொன்ன மாதிரி நம்ம கூட பிறந்தவர்களும் பெரிதும் முன்னேறுவார்களாம் நம்மளை வச்சு. தொழில், வியாபாரம், உத்தியோகம் சிறப்பாக நடக்கும். மேல்பட்ட மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு நமக்கு உதவி செய்யக்கூடிய நட்பு இதெல்லாம் ஏற்படுவான். வியாபாரத்தில் பெருக்கு, அண்டை தேசத்தில் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, திருமணம், விவாக யோகம், குழந்தை பாக்கியம், வஸ்திர லாபம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக மிருஷபராசிக்கு உண்டாகுது. இது வந்து ஒரு பொதுப்படையான பலன். கோச்சாரங்கிறதே பொதுப்படையான பலன் தான். அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி அந்த சொந்த ஜாதகத்திலையும் நம்ம ராகுகேது பயிற்சி மூலமாக நமக்கு நன்மை உண்டா, இண்டிவிஜுவலாக நமக்கு என்ன தனிப்பட்ட பலன், பொதுவாக ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது வந்து பொது பலன். அதுபோக இண்டிவிஜுவலாக நமக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடியவர்கள், என்னுடைய தொலைபேசி எண் அப்படிங்கிறது இந்த கீழே ஸ்க்ரீனில் வரும், ஸ்க்ராலிங்கில் வரும், தாராளமாக அதுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி, உங்களுடைய ஜாதக 12 கட்டத்தில் இந்த ராகு கேதுவும் எங்கே இருக்காங்கிறதையும் பார்க்கணும். அதை வச்சு தான் இண்டிவிஜுவல் பலனை அனுபவிக்க முடியும். பொதுவான பலன் வந்து சொல்லியாச்சு. அதுபோக நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக பலாபலன்களை தெரிந்து கொண்டு இதில் மட்டும் இல்லாமல் மேல்மேலும் பலன்களை, நல்ல பலன்களை பெற்று தாங்கள் வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2023 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ரிஷப ராசியோட அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிர பகவான். இந்த ரிஷப ராசி வந்து பார்த்திங்கன்னா நில ராசி தத்துவத்தில் வருது, ஸ்திர ராசி, நிலையான தன்மை கொண்ட ஒரு ராசி. அதனால் இவங்க பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க நல்ல கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க, தீர்க்காயுசோடு இருப்பாங்க, கம்பீரமான உடல்வாகும், அழகான தோற்றமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. கலைத்துறைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கலைகளில் இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நல்ல சாமர்த்தியமாக பேசக்கூடியவங்க, பேசியே தன்னோட காரியத்தை சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப வேடிக்கையாக பேசுவாங்க, நல்ல ஞாபக சக்தி இவங்களுக்கு இருக்கும். இவ்வளவு சிறப்பான இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ராகு இது நாள் வரைக்கும் 12 இடத்துல இருந்தாருங்க, தற்பொழுது லாபஸ்தானமான 11 இடத்துக்கு வர்றார். இந்த 11 இடம் அப்படிங்கிறது மீன ராசி லக்னமா வருது. அடுத்து கேது வந்து 6 இடத்துல, அதாவது துலாமிலிருந்து 5 இடமான கன்னிக்கு வர்றார். இந்த ராகு கேது பெயர்ச்சியானது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு, லக்னக்காரங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி. ஏன்னா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலியமாக நடைபெறப் போகிறது. ஏன் அப்படின்னா 11 இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்,
ஒரு மனிதனுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கணும், பணவருவை நிறைய வரணும் அப்படின்னா 11 இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துக்கு ராகு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு. அதுவும் உங்கள் ஜாதகத்தில் ராகு வலுவாக இருந்து ராகுவோட திசையும் நடந்துச்சு அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் ராகு பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா 5 இடத்துல இருக்கார், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5 இடம், ஆன்மீக நாட்டத்தை சொல்லக்கூடிய 5 இடம், குலதெய்வத்தை சொல்லக்கூடிய 5 இடம், குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய 5 இடம். இவ்வளவு சிறப்பான அந்த 5 இடத்துல கேது இருக்கிறதும் ரொம்ப நல்ல அமைப்புங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன். சரி, இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி படிச்சிட்ருக்க மாணவர்களுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் உயர்வு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. இல்லைன்னா இன்சென்டிவ் வரும், உங்களோட வேலைக்கு ஒரு திடீர் ஒரு புகழ், எப்பயோ ஒரு வேலை செஞ்சு முடிச்சிருப்பீங்க, அதுக்கான பாராட்டு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த சமயத்தில் அந்த வேலைக்கு உங்களுக்கு பாராட்டு, அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு பணவரவு எல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தொழிலில் உங்களுக்கு ஐடியா நிறைய வச்சுருந்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் இருந்திருக்காது. இந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்க போகிறாங்க, அதன் மூலியமாக புதிய தொழில் தொடங்கி உங்களோட வாழ்க்கை லட்சியத்தை நீங்கள் அடையிறதுக்கான காலம் இந்த 1.5 வருஷம் சூப்பராக இருக்குது. புதிதாக வெளிநாட்டில் போய், ராகுனா பயணக்கிரகம், வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கிறதுக்கு இல்லை வெளி மாநிலத்தில் போய் தொழில் தொடங்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பெரிய மனிதர்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுல இந்த ராகு கேதுக்கள் சூப்பராக பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு பெரிய மனிதர்களோட உதவி மூலியமாகவும் நீங்கள் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வந்து அடைய முடியும். பெண்கள், பெண்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீந்து நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போதுங்க. உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைனில் டியூஷன் சொல்லி தர்றது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அமைய போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ், இல்லை இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலை, அது நல்ல சம்பளத்தோட கூடிய வேலைகள், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னா கேது 5 இடத்துல இருக்காங்க. ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காங்க. அப்போ 5 இடம்ங்கிறது குலதெய்வம், 5 இடத்துல கேது இருக்கனால குலதெய்வத்திட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. படிப்பு அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த சமயத்தில் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகும். இவ்வளோ நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்திருந்தால் கூட இப்போ நம்ம சாதிச்சே ஆகணும் அப்படின்னு மாணவர்கள் தன்னோட படிப்பில் ரொம்ப டைம் கொடுப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. ஆராய்ச்சி கல்வி, PhD ரிசர்ச் எஜுகேஷனில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ரிசர்ச் மூலியமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சொத்து அப்படின்னா நீங்கள் நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் சொந்தமாகவும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தாய் வழி, தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து தற்பொழுது அந்த சொத்துக்களும் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த ரிஷப ராசி லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 1.5 வருஷம் காதல், புதுசாக காதல் வயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ கிடைக்கக்கூடிய அந்த பார்ட்னர் உங்களுக்கு வந்து கரெக்டாக கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. அதனால் பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்து திருமணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கவங்களுக்கு எதிர்பாராமல்
திடீர்னு ஒரு வரன் வந்து ஒரு 15 நாளுக்குள்ளே கல்யாணம் பண்ணும், 10 நாளுக்குள்ளே கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கட்டாயம் உருவாகும். அதுவும் உங்கள் ஜாதக ரீதியாக ராகு சூப்பராக இருந்தார்னா கட்டாயம் இந்த நிகழ்வு நடந்தே தீருங்க. அடுத்து ரெண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கோங்க, எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, ரெண்டாம் திருமணமும் எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இரண்டாம் திருமணமானது திடீர்னு நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. கலைத்துறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலைத்துறை மீடியாவில் இருக்கவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க, யூடியூப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பழைய படைப்பு உங்களோட பழைய படைப்புகளுக்கு ஒரு பாராட்டு, அங்கீகாரம், அவார்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்கள் மேலிடத்துலேருந்து உங்களை கூப்பிட்டு பாராட்டி ஒரு பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமோகமான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குது. கணவன் மனைவி எப்படி இருக்கும் எங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுநாள் வரைக்கும் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை துணை உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு அதனால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இது எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் உங்களோட உடல் ஆரோக்கியம், உங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில், உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில், எல்லாத்துலேயுமே ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு செக்கப் பண்ணிக்கலாம், ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க. வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்துல கேதுங்க. ஆன்மீக பயணங்கள் அதிகமாக போவீங்க, தீர்த்த யாத்திரை போகக்கூடிய அமைப்பு இல்லைனா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடி நின்று செய்யக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் மூலியமாக உங்களுக்கு நடைபெற போகுது. இதன் மூலியமாக ஒரு பெயர், புகழ், கடவுளோட அனுகிரகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சரி, இன்னமும் நாங்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சியை எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க என்னங்க பண்ணலான்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணணுங்க. அதுவும் என்னைக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உளுந்து உணவை தானம் பண்ணுங்கள். இது இந்த ராகு கேது பெயர்ச்சியை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குங்க. இதுவரைக்கும் உங்கள் ராசி லக்னத்துக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் கோச்சார ரீதியாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காரு, கேது எப்படி இருக்காரு, ராகு தசை நடக்குதா, கேது தசை நடக்குதா, ராகு எத்தனை டிகிரி கடந்திருக்காரு, கேது எத்தனை டிகிரி கடந்திருக்காரு, இதன் மூலியமாக நமக்கு நன்மைகள் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்களையெல்லாம் நம்ம புதுசாக செய்யலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரலக்ஷ்மி. நாம் இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட நன்மைகளை தரப்போகிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு ராகு திருக்கணிதப்படி பெயர்ச்சி ஆகிறாரு. அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் ராகு வாக்கியப்படி பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுவானவர் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. கேதுவானவர் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இது வந்து ஒரு பொது பலன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து மீனத்திலையும் அதாவது நீர் ராசியிலையும் போகிறாரு. கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னியில் அதாவது நில ராசியில் போகிறாரு. அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும், அக்டோபர்லேருந்து இவங்க 1.5 வருஷம் அதாவது மே மாதம் 2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மீனத்துலேயும் கன்னிலேயும் உட்கார போகிறாங்க. என்ன நன்மைகள் மட்டுமே சொல்கிறோமேன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. நன்மையிலே இது வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பெயர்ச்சி தான். ஏன் அப்படின்னா ராகுவானவர் லாபஸ்தானத்துக்கு போகிறார். 12ல் வந்து விரயஸ்தானத்தில் இருந்த ராகுவானவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு போகிறார். அதனால் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் சுப விரயங்கள் நீங்கள் நிறைய செய்துக்கிட்டே இருந்திருப்பீங்க.
அந்த சுபவிரயங்கள் எல்லாமே வந்து கம்மியாகி லாபம் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். எப்போனா ராகு வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்றாங்களோ அப்போ பிரம்மாண்டமான சேமிப்புகளை தருவார். ஏன் அப்படின்னு பார்க்குறோம்னா, ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெக்யூலேஷன்ஸ், அதாவது ஊகமான வருமானத்தை கொடுக்கக்கூடியவன் ராகு. அந்த ராகுவானவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 உட்கார்றதுன்றது ஒரு நல்ல ஸ்தானம் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்தானம், அதுலேயும் நீர் ராசியில் உபயஸ்தானத்தில் போய் உட்காரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கி, இதுவரைக்கும் ஏற்பட்ட அனைத்து செலவுகளையும் நீக்கி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார். அதே இந்த சைட்டில் பார்க்குற பொழுது பார்த்திங்கன்னா நிலராசியில் கேதுவானவர் உட்கார்றாரு. அது உங்களுக்கு வந்துட்டு 5 இடம், உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ருணரோக ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார். சுக்கிரனே அதிபதியான அந்த வீட்டில் தான் கேது உட்கார்ந்துட்டு இருந்தார். இப்போ வந்து பார்க்கும் பொழுது புதனுடைய வீட்டுக்கு வரார் கேது. இது வந்து ஒரு நல்ல அமைப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு 5 இடத்தின் மூலம் ஏற்பட்ட சில சிக்கல்கள் எல்லாமே இப்போ தீரும். 6 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மெடிக்கேஷன்ஸ்க்காக செலவு பண்ணியிருப்பீங்க, அதுக்காக சில கடன்கள் வாங்கியிருப்பீங்க. இந்த கடன்கள் எல்லாமே கேது 1-5 இடம் போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா சில நன்மைகள் மூலமாகவும், ராகு போய் உட்கார்ற 11 இடத்தினுடைய தாக்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு இந்த கடன்களானது அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா துலாம் என்பதும் சுக்கிரனுடைய வீடு தான். இருந்தாலும் கேது அங்கே போய் உட்காரும் பொழுது கேதுவுக்கு வந்துட்டு அது நல்ல வீடுன்னு சொல்ல முடியாது. ராகுவுக்கு நல்ல வீடு, ஆனால் கேதுவுக்கு நல்ல வீடு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் உட்காரும் பொழுது கேதுவானவர் கண்டிப்பாக நிறைய விரயங்களை கொடுத்துருப்பார் உங்களுக்கு. விரயங்கள் அப்படின்னா செலவுகள், செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறி ஒரு நல்ல நிலையில் வரப்போகுது. முக்கியமாக இதுவரைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், இதில் வந்து ஏதாவது வழக்கு வம்பு எது இருந்திருந்தாலும், இதுக்காக நீங்கள் கோர்ட்டு படி ஏறி இருந்தாலும், அது வந்து இப்போ உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க போகிறது. இந்த பலன் தான் வந்து ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நீங்கள் கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுக்கு வந்து பலனே இல்லாமல் இருந்தது போக, இந்த 1.5 அந்த கோர்ட்டு கேஸ் எது சார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு எடுத்து வரக்கூடிய நிலையில் தான் இந்த கேதுவானவர் வருகிறார். அதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது உங்களை பொறுத்தவரையும் நிச்சயமாக நன்மை செய்யக்கூடிய விதமாகவே இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுவரையிலும் 12 இருந்த ராகுவானவர் நல்ல ஸ்தானம்தான், அது 12 நல்ல ஸ்தானம்தான், இருந்தாலும் சுபவிரயங்கள் அதிகமாக கொடுத்துருப்பார். கொஞ்சம் பிரம்மாண்டமான சுபவிரயங்களாக இருந்திருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, அப்படி இல்லைனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபருக்கு அதிகமாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு பெரிய செலவுகளை கொடுத்துட்டு இருந்த ராகுவானவர் அடுத்து வரக்கூடியது 1.5 காலகட்டத்துக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமிப்புகளை தரப்போகிறார். இதுதான் வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. பொதுவாக சுக்கிரனுக்கு வந்துட்டு ராகு நன்மையை செய்யக்கூடிய கிரகமாகவும் கேது வந்து மிதமான நன்மையை செய்யக்கூடிய கிரகமாகவும் தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எது கலந்து வந்தாலும் ப்ளஸ்ஸு வந்து அதிகமாகவே இருக்கும். அந்த நிலையானது உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் கிடைக்க போகுது. இந்த பெயர்ச்சி மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படிலாம் வந்து உங்களுக்கு சேமிப்புகள் உயருதோ அதே மாதிரி உங்களுக்கு 5 இடம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் கையில் கிடைக்குங்க. இது ரொம்ப முக்கியம். 5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் ரொம்ப பெரிய விஷயம், அந்த புத்திர பாக்கியமானது உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் டிலே ஆகிட்டே இருந்தது அப்படின்றது எல்லாமே மாறி புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆழ்மன எண்ணம் அது வந்து 5 இடம், அது ஈடேறக்கூடிய வாய்ப்புன்றது 11 இடம். எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து ஈடேறக்கூடிய இடமாக இது உங்களுக்கு அமையும். ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக நீங்களும் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வெளிநாடு போகலாம். படிப்பு சம்பந்தமாகவும் இருக்கலாம், இல்லை உத்தியோக சம்பந்தமாகவும் இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும்.
இந்த வருடம் திருமணம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. உங்களுக்கு குருவும் சாதகமாக இந்த அந்த நிலையில் இல்லை, ராகு கேதுக்களும் அந்த நிலையில் உங்களுக்கு இல்லை. ஒன்று குரு சாதகமாக இருந்தார்னா நீங்கள் பண்ணலாம், ஆனால் அது இல்லை, உங்களுக்கு 12 இருக்கார். ஸோ நீங்கள் இந்த வருஷம் வந்து திருமணத்துக்கு முயற்சிகள் தயவுசெய்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னர் அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பேஸ் பண்ணி வேணால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரான ஒரு டைமிங்கு. இந்த பெண்கள் வந்து இந்த ராகுகேது பயிற்சியில் அதிகமாக லாபங்களை ஈட்ட போகிறது நீங்கள் தான். அதாவது எவ்வளோக்கு எவ்வளவு உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட்ஸ் வருதோ அவ்வளோக்கு அவ்வளவு அதை நீங்கள் வந்து சேமிப்பாக மாற்றுவீங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அந்த 5 கேதுன்றது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஏரியா தான். அதனால் பெண்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. இது மெயின் இது. ஏன்னா சில எதிர்பாராத மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். எனக்கு ஏது உட்கார்ந்துட்டுருக்கிறது நிலராசியில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுப்பாரு. சிலருக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை ராகு கொடுப்பாரு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையோடு இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது, முக்கியமாக பெண்களுக்கு. அதே மாதிரி கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்ல லாபமான காலம்தான். ஸோ உங்களுக்கு கூட்டுத்தொழிலில் பிரச்சனையே இல்லாமல் நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ் போயிட்டே இருக்கும், ப்ராப்ளம் கிடையாது. என்ன ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்னர் உங்களுடைய பார்ட்னருக்கு வந்துட்டு அதிகமாக ஆஃபீஸ் அட்டன் பண்ண முடியாமல் உங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தியாகும். இதுதான் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆல் டைம் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுலேயும் இந்த ராகு கேதுவில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லக்கூடிய நிலையானது உருவாகும். ஆனால் அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக 1 இயர்க்கு அப்புறம் தான் இருக்குது, பட் ஆனால் உங்களுக்கு ஜென்ம குருவாக வரும்பொழுது இப்போ நீங்கள் செய்கிறீங்க இல்லையா இந்த கூட்டுத்தொழில், உங்கள் பார்ட்னர் எல்லாத்தையும் உங்கள் கிட்டே சொல்கிறார் இல்லைங்களா நீங்களே பார்த்துக்கோங்கன்னு, அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகும். அதனால் உங்களுடைய அக்கௌண்டிங்ஸில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய தாக்கம் அடுத்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நிச்சயமாக தரும். இந்த ராகுகேது பெயர்ச்சியின் மூலமாக இன்னும் நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவில், ரொம்ப பழமையான சிவன் கோவிலாக இருக்கணும், ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவிலாக இருக்கணும், இல்லை அப்படின்னா தேவார ஸ்தலங்களாக இருக்கணும், அந்த மாதிரியான சிவன் கோவிலுக்கு போயிட்டு இந்த ராகுகால நேரத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை ராகுகால நேரம்தான், செவ்வாய்க்கிழமை போகாதீங்க, சண்டே போகாதீங்க, இதெல்லாம் எடுக்காதீங்க, ஃப்ரைடே ராகுகால நேரத்தில் கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க. போயிட்டு துர்க்கைக்கு விளக்கு ஏற்றுங்க. சில சண்டை சச்சரவுகளை நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் பெறலாம். அதே மாதிரி வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ உங்களால் முடியும் அப்படின்னா ராகுவுக்கு உளுந்து வடை, உளுந்து கொடுக்கக்கூடாது, உளுந்தை வந்து வடையாக பண்ணி கொடுக்கணும். உளுந்து வடையை வந்து மாலை மாதிரி நீங்கள் ராகுவுக்கு சாத்தலாம். இதை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ராகுக்கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு அதீத நன்மைகளை தரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்குறதுக்கு ஆஸ்ட்ரோலக்ஷ்மி ஜோதிட குருகுலத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் வந்த இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். நன்றி.